हेलो फ्रेंड्स, वेलकम टू कुड बिनेट्स। இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்ன, இந்த டாபிக் தாங்க பார்க்க போறோம். இது நிறைய பேர் நிறைய விதமா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய ஸ்டைல்ல ஒரு வாட்டி சொல்லிடுவோம். இதுக்கு அப்புறம் எந்த ஒரு டவுட்டும் இந்த டாபிக்ல வராது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபைன், ஓகே. நான் ஃப்ரண்ட் எண்ட்னா கிளையன்ட் சைடுனு சொல்லுவேன், பேக் எண்ட்னா சர்வர் சைடுனு சொல்லுவேன். அது என்ன ப்ரோ, கிளையன்ட் சைடு சர்வர் சைடுன்னு கேக்குறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி என்னோட சேனலோட வீடியோ செக்ஷன் போயிருப்பீங்க. அதில் வந்து நிறைய வீடியோஸோட தம்ப்நெயில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து ஏதோ ஒரு தம்ப்நெயில் வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நீங்கள் அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இங்கே முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா, இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுற யூசர் யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் வந்து இங்கே கிளைண்ட்டு. ஓகேவா? கிளைண்ட்டு. கிளைண்ட் சைடுனா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க கிளைண்ட் ஆகிய நீங்க இந்த யூடியூப்ல என்னென்ன விஷயம்லாம் பாக்குறீங்க, உங்களால என்னென்ன விஷயம்லாம் யூஸ் பண்ண முடியுது, இதுல இந்த ஆப்ல என்னென்ன விஷயம்லாம் உங்களால இன்ட்ராக்ஷன் பண்ண முடியுது, அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்டு கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூடியூப்ல இப்போ இந்த யூடியூபோட லோகோ வந்து ஒரு டிசைன் வந்து இப்படிதான் இருக்குன்னு நீங்க கண் கூட பாக்குறீங்க இந்த ஆப்ல, அது ஓகேவா? அப்புறம் இந்த தம்ப்நெயில கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ பிளே ஆகுது. ஸோ இந்த ஈவெண்ட் ஓகேவா, இதெல்லாம் வந்து உங்க கண்ணு முன்னாடி இந்த ஆப்ல நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ஃப்ரண்ட் எண்டு கிளைண்ட் சைடுன்னு சொல்றேன். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களால என்னென்னலாம் பண்ண முடியுது, இன்னும் கூட டீப்பா சொல்றேன் பாருங்க. உங்களால என்னென்ன விஷயம்லாம் இந்த ஆப்ல பண்ண முடியுது, நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கூட இந்த ஆப்ல கிளைண்ட் ஆகிய நீங்க வந்து இந்த ஆப்பை கூட இன்ட்ராக்ஷன் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து யூசர் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது யூஐன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு, யூஎக்ஸ்னு இருக்கு, அது இப்போ தேவையில்லை. ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைட்னா நீங்க இந்த ஆப்பை கூட இன்ட்ராக்ஷன் பண்றதும், உங்க முன்னாடி இந்த ஆப்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது தெரியுது, அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் மேஜராக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, சும்மா மேஜராக ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஆப், இந்த அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இந்த வீடியோனா இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும், அப்புறம் இந்த லைக்னா இந்த கலர்ல தான் இருக்கணும், அப்புறம் சப்ஸ்கிரைப்னா ரெட் கலர்ல தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி அலைன்மெண்ட்டு, இந்த கலரு, ஸ்டைலு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, HTML, CSS, பூட்ஸ்டாப்ன்றது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க், ஓகேங்களா? பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணுவாங்க இந்த அலைன்மெண்ட் ஸ்டைலுக்கு. ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ ஓகே, இது பார்த்தாச்சு. இன்னும் ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ பிளே ஆகுது. அப்போ அந்த கிளிக்ன்றது ஒரு ஈவெண்ட், ஒரு செயல். ஓகேவா? அப்போ உங்க முன்னாடி கிளைண்ட் சைட்ல ஒரு செயல் நடக்குது, அந்த கிளிக் ஈவெண்ட்டை வந்து இது டெவலப் பண்றதுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல நிறைய கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாவா ஸ்கிரிப்ட், ஆங்கிலோ ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ், யூஏ ஜேஎஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரண்ட் எண்ட் கிளைண்ட் சைடு லாங்குவேஜஸ் வந்து, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேவா? ஸோ இதை இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஆப் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேக் எண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் ரிமைண்டர் பண்ணுறதுக்கு இருக்கேன், அது என்னன்னா, கிளைண்ட் சைடில் டூ செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அலைன்மெண்ட்டுக்கும் ஸ்டைலுக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த கிளிக் ஈவெண்ட்டு, அப்புறம் அங்கே கிளைண்ட் சைடில் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸு, அப்புறம் எப்படி வந்து அது பிளே ஆகணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளைண்ட் சைடில் டூ செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது பேக் எண்டுக்கு போவோம். பேக் எண்டுக்கு போகிறது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். நீங்கள் ஒரு மூவியை பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எம்எக்ஸோ இல்லை விஎல்சி பிளேயர்லையோ பார்ப்பீங்க. அதை பார்க்கும்போது அந்த மூவி வந்து எப்படி பிளே ஆகுனா, உங்கள் மெமரி கார்டில் இருந்தோ இல்லை உங்கள் லோக்கல் மிஷின்ல இருந்தோ பிளே ஆகும். ஓகேவா? இதுவே நீங்கள் யூடியூபை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸோட தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுவீங்க, அது பிளே ஆகும். ஆனால் இங்கே நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோஸ் எதுவுமே உங்கள் மெமரி கார்டில் இருந்தோ இல்லை உங்கள் லோக்கல் மிஷின்ல இருந்தோ பிளே ஆகாது, ரன் ஆகாது. கரெக்டா? அப்போ இந்த வீடியோஸ்லாம் எங்கேருந்து தாங்க வருது, எங்கேருந்து தான் இந்த வீடியோலாம் பிளே ஆகுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுதாங்க வந்து சர்வர் சைடு போவாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ எங்கேருந்து பிளே ஆகும்னா, யூடியூபோட சர்வர்லேருந்து தான் பிளே ஆகும். ஓகேவா? சர்வர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
சர்வர்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க இப்போ ஏடிஎம் மிஷின் வந்து பாத்திருப்பீங்க, அதே மாதிரி தாங்க ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நான் வச்சுங்க. ஒரு கம்ப்யூட்டர் தான் இதோட ஒரு குறிப்பிட்ட வேலை என்னன்னா, இதோட வேலை என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த ரிக்வஸ்ட்ல என்ன விஷயம் தேவைப்படுதோ அதை எடுத்து திருப்பி ரெஸ்பாண்டா வந்து கேட்கறவங்களுக்கே தரும். அதுதான் இதோட வேலை, அது மட்டும்தான் இதுக்கு தெரியும். அந்த வேலை மட்டும்தான் இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சர்வர் சைடில் டூ செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒன்று சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கொரி லாங்குவேஜும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, கொரி லாங்குவேஜஸ். ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த சர்வர் சைடில் இந்த சர்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குங்க. ஓகேவா, ஸோ ஹார்ட் டிஸ்க் வச்சுருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான் சர்வர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சர்வர்ட் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, இப்போது நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் கிளிக் பண்ணுறீங்க, இந்த வீடியோ வந்து யூடியூப் சர்வர், இதுதான் யூடியூப் சர்வர்னு வச்சுங்க. இந்த சர்வரில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஹார்ட் டிஸ்க், அந்த யூடியூப் சர்வரில் இருக்க ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போது இந்த சர்வர் வந்து என்ன பண்ணுன்னா, நான் வந்து அந்த இந்த வீடியோ வந்து இந்த தம்ப்நெயில கிளிக் பண்ண உடனே இந்த யூடியூப் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து இந்த யூடியூப் சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா, இந்த சர்வர்ஸ் இப்போ என்ன பண்ணுன்னா அந்த ரிக்வஸ்ட்டை எடுத்து படித்து பார்க்கும். ஓகே, இந்த கிளைண்ட் வந்து இந்த யூடியூப் வீடியோவை தான் கேட்குறாரு, அது எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஒரு கொரி லாங்குவேஜ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கொரி லாங்குவேஜ்னா என்னென்னா ஒரு டேட்டா பேஸில், ஓகேவா, இது ஒரு ஹார்ட் டிஸ்கில், ஹார்ட் டிஸ்க் இல்லை டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க. டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் எடுக்கணுமா இருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று இன்செர்ட் பண்ணமா இருந்தாலோ நீங்கள் வந்து கொரி லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல், மைஎஸ்கியூஎல், மாங்கோ டிபி, போஸ்ட்கிரி எஸ்கியூஎல், இது மாதிரி கொரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸ் அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து அந்த வேல்யூஸை வந்து எடுப்பீங்க. இப்போது இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு எடுத்துரும். ஓகேவா, ஓகே, எடுத்ததுக்கப்புறம் இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா, யார் இந்த ரிக்வஸ்ட்டை வந்து அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ரெஸ்பாண்டாக திருப்பி கிளைண்ட் சைடுக்கே அனுப்பிச்சி விடும். ஓகேவா, ஸோ இந்த கிளைண்ட் சைடுக்கு வந்து அந்த வீடியோ வந்த உடனே அது வந்து இந்த எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து கிளைண்ட் சைடுக்கு வந்த உடனே யார் அந்த வீடியோவை எடுப்பாங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங் கிளைண்ட் சைடு லாங்குவேஜஸ் தான் வந்து அந்த வீடியோவை எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து இவங்க தான் வந்து அந்த வீடியோவை எப்படி ப்ளே பண்ண வைக்கணும்னு இவங்க தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ASP.NET MEC, PHP, JavaScript, Django, Python, இது மாதிரி நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து இருக்குங்க சர்வர் சைடில். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸ்கிரிப்டிங் கிளைண்ட் சைடு சர்வர் சைடு. ஓகேவா, ஸோ கிளைண்ட் சைட்லேயும் ரெண்டு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சர்வர் சைட்லேயும் ரெண்டு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஒரு கொரி லாங்குவேஜ், அதேமாதிரி ஒரு அலைன்மெண்ட் லாங்குவேஜ், ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேவா, ஓகே ஃபைன், இதுதாங்க வந்து கிளைண்ட் சைடு சர்வர் சைடு. ஓகேவா, இதை நான் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல பாருங்கள். இதுதான் கிளைண்ட்டு, நீங்கள் இப்போ உங்கள் யூடியூப் ஆப்பில் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, அது என்ன பண்ணுவோம், டைரெக்டாக வந்து ரிக்வஸ்ட்டாக வந்து இந்த சர்வருக்கு போவோம். அந்த சர்வர் வந்து இந்த டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை எடுத்து திருப்பி ரெஸ்பாண்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா, ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை ரிமைண்டர் பண்ண விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெண்டில் இத்தனை லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லவே இல்லைங்க, நிறைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது, டெக்னாலஜிஸ் நிறைய புதுசு புதுசாக அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, ஃப்ரண்ட் ஹெண்ட் எதுன்னா சாமரின், மொபைல் ஆப்ஸுக்கு ஃப்ளூட்டர், இது மாதிரி நிறைய டெவலப் பண்ணுவாங்க. அது மாதிரி பேக் ஹெண்ட் எதுன்னா ரூபி ரெயில்ஸு, நிறைய லாங்குவேஜஸ் ஷிஃப்ட்டு, இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெண்ட் லாங்குவேஜஸ்னு கொடுத்தாலே நிறைய லாங்குவேஜஸோட லிஸ்ட் காட்டுவாங்க, அதை பார்த்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிளைண்ட் சைடுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா டூ செட் ஆஃப் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று அலைன்மெண்ட் ஸ்டைலிங் லாங்குவேஜ், இல்லை கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதே மாதிரி சர்வர் சைடுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஒரு டிபி லாங்குவேஜ். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபுல்லாக போகிறதுக்கு ரிஸ்ட் ஏபிஐ, ஏபிஐஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் நல்லா வர்றதுக்கு லெஸ்ஸு, சாஸு, இது மாதிரி அஜாக்ஸு, ஜேசான், இது மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே இருக்கணும். ஓகேவா, ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா. இப்போ இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
இந்த கிளைண்ட் சைடில் இந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி பேக் எண்டில் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் டிபி லாங்குவேஜஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் அத்துப்படினா உங்களை பேக் அண்ட் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ இங்கே இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இது ரெண்டுமே அத்துப்படி நான் வந்து ஒரு பெரிய ஜாம் போவான்னா உங்களை தான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த மூணு விஷயமே நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். எப்படி இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரிக்வஸ்ட் போது ரெஸ்பாண்ட் எப்படி சர்வர் சைட்லேருந்து வருதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நான் வந்து இதுதான் யூடியூப் ஆப்பு, இதை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்து நெட்ஒர்க் டேப்னு ஒன்று இருக்கும், இந்த டேப்புக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு எல்லா ரிக்வஸ்ட்டையும் கிளியர் பண்ணி வச்சுருங்க. இது எக்ஸ்எச்ஆர் தாங்க ரிக்வஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆல்னா எல்லா இமேஜஸ் சேர்ந்து வரும். ரிக்வஸ்ட் மட்டும் இப்போ பார்ப்போம், ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும். எப்படி சர்வருக்கு ரிக்வஸ்ட் போது ரெஸ்பாண்டாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்எச்ஆரை கிளிக் பண்ணி வச்சுட்டு திருப்பி வந்து யூடியூப் ஆப் வாங்க. யூடியூப் ஆப் வந்த உடனே இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த தம்ப்நெயில் கிளிக் பண்ண உடனே திருப்பி இந்த டேப் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போது அந்த சர்வருக்கு வந்து ரிக்வஸ்ட் போகுது, ரெஸ்பாண்டு திருப்பி வந்துட்டே இருக்கு பாருங்கள், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸு. இது எப்படி பார்க்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன்னா, இப்போ இந்த இதுவும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து இது ஹெட்டரில் ரிக்வஸ்ட் வச்சு அமைச்சுப்பாங்க, ரெஸ்பாண்ட்னா இந்த டேப்பில் ரெஸ்பாண்ட் பார்க்கணும் நீங்கள், ஓகேவா? ஸோ இது வந்து இப்போது இது மாதிரி தாங்க பார்ப்பாங்க, ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருப்பாருங்க சர்வர் சைட்லேருந்து, ஓகேவா? அந்த வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வீடியோவும் ப்ளே ஆகும் இருக்கும், ஓகேவா? அந்த சர்வர் சைட்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் தான் இதெல்லாம், ஓகேவா? இப்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காமிச்சிட்டேன் எப்படி வந்து யூடியூபோட சர்வருக்கு வந்து ரிக்வஸ்ட் போகுது, எப்படி அந்த சர்வர்லேருந்து ரிக்வஸ்ட் வந்து உங்களுக்கு திரும்பி வருது ரெஸ்பாண்ட் ஆன்சரு, ஓகேவா? அதை செக் பண்ணுறதே வந்து இந்த நெட்ஒர்க் டேப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த டெவலப்பர் டூல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் எதனா புதுசாக கற்றுக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் வீடியோ ஸ்டோரி போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். இந்த வீடியோவில் நான் பேசிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். இதில் எதனா டவுட் இருந்தாலும் முன்னாடி நம்ம பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? So thank you and goodbye.